ஹாய் கைஸ், அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு கன்சிஸ் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? ஈத் செலிப்ரேஷன் எல்லாம் எப்படி போணுச்சு? சாரி கைஸ், ஈத் ஸ்வீட் ரெசிபி வந்து எனக்கு எடிட் பண்ணி போட கிடைக்கலை. ஷூட் பண்ணி வச்சுருந்தேன், இப்போ தான் நான் எடிட் பண்ணி போடுறேன். அதுவும் இன்றைக்கு ஒரு ரெசிபி தான் போடுறேன். இன்ஷால்லா நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த ரெசிபியை அப்லோட் பண்ணுறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ஸ்வீட் ரெசிபி வட்டலப்பம். ஸ்ரீலங்கன் ஸ்டைலில் எப்படி ஜூஸியான டேஸ்டான வட்டலப்பம் செய்ய போகிறோம்னு தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி 10 முட்டைக்கு நம்ம வட்டலப்பம் செய்ய போகிறோம். அதுக்கு 500 கிராம் சர்க்கரை எடுத்துருக்கேன். கருப்பட்டி, பனைவெல்லம் ஏதாவது உங்களோட ஊரில் கெடிச்சிச்சுட்டா அதை வச்சு நீங்கள் செஞ்சுக்கலாம். வைட் சுகரை வச்சு கூட செஞ்சுக்கலாம். இப்போ நான் குட்டி உரல் ஒன்றில் போட்டு சர்க்கரையை அடிச்சிக்கிறேன். இந்த சர்க்கரையை பானி காய்ச்ச போகிறோம். இதுக்கு 100 ml தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு பதமெல்லாம் பார்க்க தேவையில்லை. சர்க்கரை முழுசாக கரையிற வரைக்கும் நம்ம காய்ச்சிக்க வேணும். சர்க்கரை இந்த ஸ்டேஜில் இருக்கி இன்னும் கரையிற வரைக்கும் நல்லா காய்ச்சிக்கோங்க. நம்ம மிக்ஸ் பண்ணி விட அது கரைஞ்சிட்டே வரும். நம்மளோட சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ சர்க்கரை ரெடி ஆகிட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டோவை ஆஃப் பண்ணிவிட்டு கவனமாக ஃபில்டர் பண்ணிக்கோங்க. கல் மண் தூசி எல்லாம் இருக்கும் தனியாக சுற்றி தான் ஃபில்டர் பண்ணிக்கணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், என் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம 10 முட்டை எடுத்திருக்கேன் வட்டிலப்பத்துக்கு. அதுக்கு 500 கிராம் சர்க்கரை சரியாக இருக்கும். நீங்கள் எத்தனை எக் எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி சர்க்கரையை கூட்டிக்கோங்க. முட்டையை உடச்சி டிரெக்டாக பெரிய பவுலில் ஊற்றாமல் ஒரு சின்ன பவுலில் ஊற்றி செக் பண்ணிவிட்டு பெரிய பவுலில் சேர்த்துக்கோங்க. சம்டைம் முட்டை பழுவாகி இருக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்கு. அப்போ செக் பண்ணிவிட்டு ஊற்றினோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம சேனலில் உங்களுக்கு என்ன மாதிரியான வீடியோஸ் வேணும்னு சொல்லிவிட்டு நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லிடலாம். சில பேருக்கு கார்டனிங் விருப்பம், சில பேருக்கு குக்கிங் விருப்பம், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஐடியாஸ் இருக்கும். உங்களோட ஐடியாஸையும் என்னோட ஷேர் பண்ணிக்கலாம். இப்போ நான் 10 முட்டையும் உடச்சி ஒரு பெரிய பவுலில் மாற்றிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஹேண்ட் பீட்டர் யூஸ் பண்ணுறத விட விஸ்கால மிக்ஸ் பண்ணுறது தான் பெட்டர். நம்மளோட வட்டலப்பம் அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம எந்த அளவு மிக்ஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்மளோட வட்டலப்பத்தில் அந்த சின்ன சின்ன ஹோல்ஸ் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வட்டலப்பம். முட்டையை நீங்கள் இந்த ஸ்டேஜ் வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம கரைச்சி வச்ச சர்க்கரை பானியில் இப்போ முட்டையை ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்கோங்க. நான் வந்து எக்கை மிக்ஸ் பண்ணுறப்போ 4 ஏலக்காய் தட்டி போட்டிருந்தேன், அதை சூட் பண்ண மறந்துட்டேன். நீங்கள் 4 ஏலக்காய் தட்டி போட்டு எக்கை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் ஃபில்டர் பண்ணி அந்த பானியில் சேர்த்துக்கோங்க. சர்க்கரை பானியில் சேர்த்துக்கோங்க. முட்டையும் சர்க்கரை பானியும் ரெண்டுமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு தேங்காயை நான் திருவி கட்டிப்பால் 100 ml எடுத்து வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கிறேன். சர்க்கரையோட அளவை குறைச்சிட்டு நீங்கள் மில்க் மெய்ட் கூட சேர்த்துக்கலாம். அதுவும் ரிச்சான டேஸ்ட்டை கொடுக்கும். சில பேருக்கு வட்டலப்பம் ரொம்ப பிடிக்கும், ஆனால் வட்டலப்பத்தில் வர வாசனை பிடிக்காது, அந்த எக்கோட வாசனை பிடிக்காது. அப்படியானவங்க 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. அதோட இந்த டிப்பையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மேல் இருக்கிற நுரைய வந்து கொஞ்சமும் இல்லாமல் ஃபில்டர் பண்ணி ஒரு ஸ்பூனை வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ முட்டோட வாசனை இந்த வட்டலப்பத்தில் கொஞ்சமும் வராது. வெனிலா எசன்ஸ் சேர்க்குறதாலையும் நமக்கு இந்த முட்டையோட வாசனை வராமல் இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வட்டலப்பம் செய்ய போகிற ஏதாவது ஒரு பாத்திரத்தில் ஆயில் இல்லைன்னு சொன்னால் நெய் தடவிட்டு அதுக்குள்ளே ஊற்றிக்கோங்க. இந்த கேக் ரேயில் தான் இன்றைக்கி நான் வட்டலப்பம் செய்ய போகிறேன். அதுக்குள்ளே நான் ஊற்றிக்கிறேன். வீட்டிலையே நம்மளோட ஸ்பெஷல் டேஸில் நம்ம வட்டலப்பம், நமக்கு தேவையான ஸ்வீட்ஸை நம்மளே செஞ்சு சாப்பிட்டா நமக்கு ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்கும். வீட்டில் உள்ளவங்கக்கிட்டேயும் நல்ல பேர் எடுக்கலும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து இப்படியும் ட்ரை பண்ணியிலும் பெரிய பாத்திரத்தில் ஊற்றிட்டு
சின்னதாக கட் பண்ணியும் கெஸ்ட்டுக்கு கொடுக்கலும், இல்லைன்னு சொன்னால் சின்ன சின்ன பாத்திரத்துலையும் ஊற்றி அப்படியும் யூஸ் பண்ணிக்கலும். இன்றைக்கி நான் பெரிய இந்த பவுலில் தான் ஊற்றி செஞ்சு காட்ட போகிறேன். வட்டலப்பம் அவிக்கிறப்போ கண்டிப்பாக அதுக்குள்ளே தண்ணி போகக்கூடாது. அதுக்கு நான் இன்றைக்கி ஃபாயில் பேப்பர் எடுத்திருக்கேன். நீங்கள் ஃபாயில் பேப்பர் இல்லைன்னு சொன்னால் ஏதாவது ஒரு துணியை வச்சு மூடிக்கோங்க. ஃபாயில் பேப்பர் போட்டு மூடினா நம்ம மேலுக்கு ஒரு மூடி வைக்க தேவையில்லை. நீங்கள் துணி வச்சு மூடுறீங்கன்னு சொன்னால் மேலுக்கு ஒரு மூடி வச்சுக்கோங்க. அப்போ தான் வட்டலப்பம் அவிக்கல அதுக்குள்ளுக்கும் தண்ணி போகாமல் இருக்கும். சின்ன ஸ்டாண்ட் ஒன்று வச்சு நம்ம வட்டலப்பம் ஊற்றிருக்கிற பாத்திரம் தண்ணியில் படுற மாதிரி அளவு தண்ணி வச்சுக்கோங்க. வச்சு மேலே ஒரு டவல் போட்டுட்டும் நல்லா மூடி வச்சு குக் பண்ணிக்கோங்க. ஆவி போகாத மாதிரி நல்லா மூடி வச்சுக்கோங்க. இல்லைன்னு சொன்னால் மூடிக்கு மேலே ஏதாவது ஒரு வெயிட் வச்சிங்கன்னு சொன்னால் வெளியில் ஆவி போகாமல் இருக்கும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு 45 minutes வந்து அவிச்சோம்னு சொன்னால் நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ எனக்கு 15 minutes ஆகிருக்கு. இப்போ நம்ம ஒரு ஸ்பூனை வச்சு குத்தி செக் பண்ணினோம் சொன்னால் ஒட்டாமல் வந்துச்சுன்னா நம்மளோட வட்டலப்பம் ரெடி ஆகிட்டுன்ற அர்த்தம். ஃபாயில் பேப்பர் போட்டிருந்தீங்கன்னா கவனமாக எடுத்துக்கோங்க, இல்லாட்டி கையில் சுடும். இந்த ரெசிபியை வந்து வீட்டில் உள்ள குட்டீஸுக்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க, அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சு கொடுத்தீங்கன்னா இன்னும் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்படி ஸ்பூனில் ஒட்டாமல் வரணும். இப்போ நம்மளோட வட்டலப்பம் ரெடி ஆகிட்டு ஒரு 1 hour ஆற வச்சுக்கோங்க. அப்போ தான் வட்டலப்பத்தோட கலர் இன்னும் நல்ல டார்க் கலருக்கு வரும். நான் மேலே டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக ஒரு 7-8 முந்திரி பருப்பை நெய்யில் வறுத்தெடுத்திருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஸ்பெஷல் டேஸில் உங்கள் வீட்டில் என்ன ஸ்வீட் செய்வீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுகளில் வெட்டி எடுத்துக்கணும். நீங்கள் கட் பண்ணுறதுக்கு முதல் ஒரு 1 hour ரீஃப்ரிஜிரேட்டரில் வச்சு கட் பண்ணிங்கன்னா நல்லா செட் ஆகிருக்கும். இன்றைக்கி நான் ஃப்ரிட்ஜில் வைக்கவும் இல்லை, ஆற வைக்கவும் இல்லை, சூட்டோடு தான் உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன். நம்மளோட வட்டலப்பம் சரியாக வந்திருக்கான்னு எப்படி செக் பண்ணணும்னா, இப்படி கட் பண்ணி பார்த்தோம்னா சின்ன சின்ன ஹோல்ஸ் இருந்துச்சுன்னா நம்மளோட வட்டலப்பம் சரியாக வந்திருக்குன்ற அர்த்தம். காய்ஸ், இந்த வட்டலப்ப ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.